ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து நெய்வேலிக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எல்சி சொல்லுவாங்க, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். ஸோ அது அதோட மைன்ஸ் எப்படி நிலக்கரி வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மைன்ஸ் இருக்குது, மைன்ஸ் 1, 1A, 2. மைன்ஸ் 2 வந்து அந்த சைடில் இருக்குது, மைன்ஸ் 1A வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம மைன்ஸ் 1 மட்டும்தான் நல்ல கிளியர் வியூவோடு இருக்குது, அதனால் நம்ம மைன்ஸ் 1 மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாய்ஸ்லாம் இருக்கனால வந்து நான் வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து என்எல்சி மைனிங் பண்ணுற ஏரியா. பாருங்கள் எவ்வளோ இடத்துக்கு வந்து மைனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எடுக்கிற மண்ணெல்லாம் வந்து அப்படியே சைடில் வந்து எங்கெங்கே பள்ளமாக இருந்ததோ அந்த இடத்துலலாம் வந்து கொட்டிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து அடியில் வந்து கறி மட்டும் வந்து இப்போது எடுத்துகிட்ருக்காங்க. கறி பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரௌனிஷாக தெரியுது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக கோல் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அது கோல்னு சொல்ல மாட்டாங்க, லிக்னைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லிக்னைட் பார்த்திங்கன்னா வந்து டார்கிஷ் ப்ரௌனில் தான் இருக்கும். இந்த லிக்னைட்டை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மைனிங்க்கு வந்து மெயின் வந்து ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் வீல் தான். இந்த பக்கெட் வீல் தான் வந்து அடியில் இருக்க ரொம்ப அந்த ஹார்டஸ்ட் அந்த மண்ணெல்லாம் வந்து இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிரைண்டிங் பண்ணுற மாதிரி வந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து உங்களுக்கு கன்வேயரில் அனுப்பும். இதுதான் பக்கெட் வீலோட க்ளோஸ்அப் வியூ. இந்த பக்கெட்டுகள் பார்த்திங்கன்னா எப்படி மண் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்படியே பொறுமையாக அப்படியே நான் வந்துட்டு அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் ஜிக்ஸாக்காக வந்து மூவ் பண்ணி தான் எடுக்கும். இந்த பக்கெட்டுகள் அந்த எஜ்ஜு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா அந்த தீட்டுலாம் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பான தீட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டலோட வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து வியர் ஆகாது. அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்டில் வந்து பொறுமையாக மூவ் பண்ணுவாங்க. அப்படியே பொறுமையாக மூவ் பண்ண உடனே அந்த பக்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு பக்கெட்டும் வந்து மண் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும். ட்ரம் அங்கே ஆக்சுவலாக வந்து சைடில் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒன்று ரொட்டெக்ட் ஆகிட்ருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து தட்டு மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து அப்படியே வந்து இப்படி போகும்போது அடியில் வந்து ஹாலோவாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். அதில் வந்து மண் வந்து அப்படியே கீழே விழுந்துடும் அந்த ட்ரம்மில் விழும்போது. அந்த ட்ரம்மு பார்த்திங்கன்னா வந்து கன்வேயரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக வந்து அதை அப்படியே அந்த இருக்க மண்ணை வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே கீழே வந்து கன்வேயர் ஓடிட்டுருக்குது உங்களுக்கு தெரியும். அந்த கன்வேயர் மூலமாக வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து வெளில வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் ஃப்ரண்டில் இருக்க அந்த வீலை மட்டும் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ரோப்பு மட்டும் போட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ரொம்பவே பெரிய மிஷின் இது. ஆக்சுவலாக இது ஓட்டுறது பார்த்திங்கன்னா 3-4 பேர் சேர்ந்து தான் வந்து ஓட்டுவாங்க. இது ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம், எதுவுமே வந்து இன்ஜின் கிடையாது, எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வச்சு தான் வந்து இதில் ரன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இதோட பவர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மோட்டார்ஸ் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 70-80 லட்சம் கிட்டே கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். எப்படி சொல்லுதுன்னா ஒரு அரவுண்டு வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் ரேடியஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் திக்னஸில் வந்து உங்களுக்கு அந்த கேபிள்ஸ் இருக்கும். அந்த கேபிள் தான் வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை பண்ணும். ஆக்சுவலாக அந்த கேபிள் வந்து சைடில் இருக்கும், நான் அப்புறமா காமிக்கிறேன். இதில் வந்து இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அந்த பக்கெட்டில் எடுக்கிற மண் வந்து இந்த ட்ரம்மில் விழுது பார்த்திங்களா. ஸோ இப்படி மேலே போகும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு அந்த பக்கெட்டில் வந்து விழுந்துடும். அந்த பக்கெட் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே வந்து இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கன்வேயரில் வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். அந்த கன்வேயர் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே பின்னாடி போயிடும். இதுதான் வந்து கன்வேயர். கன்வேயர் தான் வந்து இது கூட வந்து பக்கெட் வீலரோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பக்கெட் வீலருக்கும் கன்வேயருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா க்ரஷன் ஒரு ஏரியா இருக்கும். அது பார்த்திங்கன்னா வர்ற மண்ணை வந்து கன்வேயருக்கு அனுப்பும்போது வந்து ரொம்ப வந்து க்ரஷ் பண்ணி அனுப்பும். ரொம்ப பெரிய பெரிய கட்டிலாம் வந்து சின்ன சின்னதாக ஆக்கி வந்து அனுப்பும். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பக்கெட் வீலர் வந்து மூவ் பண்ணால் எவ்வளோ சவுண்ட் வரும் அப்படி சொல்லி தான் அடுத்து பார்க்கும்போதும். அந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது வந்து பக்கெட் வீலர் மூவ் பண்ணும்போதே வந்து பின்னாடி க்ரஷரும் சேர்ந்து மூவ் ஆகும். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க பக்கெட் வீலர் மூவ் பண்ணும்போது வந்து எவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அவ்வளோ பெரிய மிஷின் வந்து இதுலேயே மாட்டாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாட்டாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது செயின் ட்ரைவில் இருக்குது. இன்கேஸ் மாட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லிக்னைட் பெட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 லேயர் ஆஃப் சாயில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லூஸ் சாயில் இருக்கும், அது ஆக்சுவலாக வந்து டாரஸ் லாரி வச்சு ஆக்சுவலாக வந்து அதை ஏற்றிட்டு போயிடுவாங்க.
க்ளீன் பண்ணி கொடுத்து அந்த லேயர் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் வச்சு வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக மைனிங், இது வந்து என்எல்சியோட ப்ராசஸாக இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பக்கெட் வேலை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான சாயில் தான் இருக்கும். அந்த சாயில் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து கறி வந்து எடுப்பாங்க. அந்த சாயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, லூஸ் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த சாயில் வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து குவாரியெல்லாம் வெடி போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மைன்ஸில் வந்து வெடி போட்டு உங்களுக்கு அந்த சைடில் இருக்க சாயில்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து லூஸ் ஆகிடும். ஸோ பக்கெட் வில்லரா யூஸ் பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த சாயில் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இங்கே கீழே இருக்கிற இந்த லிக்னைட் ஏரியாவுக்கு வருவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரியை மட்டும், ஆக்சுவலாக லிக்னைட்டை மட்டும் எடுத்து வந்து உங்களுக்கு கன்வேயரில் தனியாக வந்து லிக்னைட் ஸ்டோரேஜ்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு வந்து செப்பரேட் பண்ணி அமைச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே எடுக்கிற அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து கன்வேயர் மூலமாக வந்து இங்கே கொட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது நல்லா வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது இங்கே வந்து எங்கெங்கே பள்ளமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மண்ணை வந்து கொட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கிற இடத்துல வந்து மண்ணை கொட்டி சமமாகிட்டு வராங்க. இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சோலார் பேனல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பெரிய மலையை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க இங்கே மண்ணு கொட்டி கொட்டி. அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப லாங்லேஜ் ஷூட் பண்ணதால் ஆக்சுவலாக இங்கே வேலை செய்கிறவங்களாம் பாருங்களா ரொம்ப எறும்பு மாதிரி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து எவ்வளோ உயரத்துலேருந்து நான் ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த எல்லோ ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வந்து கேண்டில் மாதிரி ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்து இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அங்கே டீ அந்த மாதிரி வந்து ஃபுட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கெட் வீரரில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப இதுவாக அப்படி ஆக்சுவலாக வந்து மேலே ஃபுல்லாக அழுக்கோட, ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஏசி ஏர் கண்டிஷனர் ரூமில் மட்டும்தான் வந்து வேலை செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து வேலை செய்வாங்க. மேலே வந்து டாப்பில் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, கீழே வந்து அந்த பக்கெட் வீலர் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து எவ்வளோ இன்ச் முன்னாடி மூவ் பண்ணணும், எவ்வளோ டெப்த் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து மிஷினை வந்து முன்னாடி மூவ் பண்ணுவாங்க. மேலே ஒருத்தவங்க வந்து சிசிடிவி வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாக சர்வேலன்ஸ் கேமரா வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது மூவ் பண்ண உடனே வந்து பின்னாடி வந்து எல்லாமே அட்ஜஸ்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைட்லலாம் வந்து ஆளுங்க நிற்பாங்க. எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. உங்களுக்கு இது பார்க்கும்போது வந்து ஒரு மினி கேஜிஎஃப் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கேஜிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக அப்படி கறி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க்கான இடம் தான் இது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். ஆக்சுவலாக எவ்வளோ லேயருக்கு வந்து கறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு கீழேயும் இன்னும் கறி இருந்துக்கு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது அதிகமான கண்டென்ட்டுக்கும் இல்லை, ஆக்சுவலாக வந்து கார்பன் கண்டென்ட் வந்து அது அதிகமாக இருக்கும். இதிலே வந்து டைமண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ஒரு 500-1000 வருஷம் போயிடுச்சுன்னா வந்து இது டைமண்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ரொம்ப வந்து அந்த இறுகி இறுகி அது வந்து ஒரு வேறு ஸ்டேஜாக வந்து வேறு மெட்டீரியல் வந்து ஃபார்ம் ஆகிடும். மைனிங் பண்ணும்போது பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும்போது இங்கே தண்ணி வந்து அதிகமாகிடும், ஒர்க்கு வந்து ஸ்லோவாகிடும். இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டார்ஸ் வச்சு உங்களுக்கு பம்ப் பண்ணி வெளியே அமைச்சிருவாங்க. உங்களுக்கு சைடில் வந்து இங்கே பைப்ஸ் தெரியும். ஸோ அந்த அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து வெளில பம்ப் பண்ணி அமைச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி நிலக்கரி வந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு என்எல்சியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சைடு எங்கள் ஊருக்கு கீழே வந்து ஃபுல்லாக வந்து கறி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே கறிலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அந்த ஐலாண்ட்லேருந்து கறி நிறைய எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து கடலூர் போர்ட்டுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐலாண்டுனாலும் ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலாம் நிறையா வந்து நிலக்கரிலாம் இருக்காங்க, கனிம வளம்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அங்கேருந்து போட்ட மூலமாக வந்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரெயின் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கடலூர்லேருந்து நெய்வேலிக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேலிக்கு மைன்ஸ்க்கு உள்ள வரைக்கும் உங்களுக்கு வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு கறி வந்து இப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வந்து அதிகமான சார்ஜஸ் வந்து இருக்காது.
ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெர்மல் பிளான்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் சோலார் பவர் பிளான்ட்டும் வந்து பின்னாடி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறையா மெத்தடில் வந்து எப்படிலாம் வந்து எக்கனாமிக்கலி வந்து என்எல்சி வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற நிலக்கரி பார்த்திங்கன்னா வந்து என்எல்சி மட்டும் யூஸ் பண்ணலாம், என்எல்சியில் மொத்தமாக வந்து 5 பவர் பிளான்ட் இருக்குது. அதை தவிர்த்து வந்து நெய்வேலி டு விருத்தாச்சலம் இந்த ரோட்டுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் பவர் பிளான்ட் இருக்குது. அவங்களுக்கும் வந்து இவங்க தான் வந்து ட்ரெயின் மூலமாக வந்து கரியை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு. இந்த மைன்ஸ் வீடியோ பார்த்து நல்லா ரெஸ்பான்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு வந்து தெர்மல் பிளான்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வீடியோ காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த மைன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆக்சுவலாக உள்ள வந்து பர்மிஷன் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபிஷியல் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். ஸோ யூடியூப் சேனலுக்கு வந்து அதெல்லாம் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ரெஸ்பான்சிபிள் நல்லா வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா வந்து நாங்கள் வந்து மூவ் பண்ணி பார்க்குறோம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு தெர்மல் பிளான்ட் வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்படி முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து உள்ளே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு கிட்ட வச்சு எவ்வளோ ஜூம் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தெர்மல் பிளான்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டெமோ மூலமாக வந்து காட்டுறோம். ஒரு லே அவுட் மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.